மோஸ்ட் திங் இன் ரூபி இஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ரூபியில் அதிக இதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் தாங்க. இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ்ன்றதுல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இங்கே வந்து கார்ன்றதுக்கு வந்து நேம் இருக்குது, அதுக்கு ஒரு கலர் இருக்குது, பிளாக்காக இருக்கலாம் ஒயிட்டாக இருக்கலாம். அந்த நேம் வந்து மெர்சிடிஸாக இருக்கலாம் ஆடியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் காருக்கு வந்து டிரைவிங் பிரேக்குன்ற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. இதே தான் மெர்சிடிஸ் ஆப்ஜெக்ட்டும் பண்ணுது, ஆடி ஆப்ஜெக்ட்டும் பண்ணுது. இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரூபியில் அதிக இதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம வந்து a=10 நம்ம நிறைய வீடியோஸில் டிஃபைன் பண்ணோம். இப்போ a=10னா என்ன? இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள்னு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி இப்போ a=10 ஏ இஸ் அ ஆப்ஜெக்ட். ஏன்னா மோஸ்ட் திங் இன் ரூபி இஸ் ஆப்ஜெக்ட்னு இப்போ சொன்னேன். இப்போ ஆப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு மெத்தடும் இருக்கணும். இப்போ டென்ன்றப்போ அது வந்து ஒரு இன்டீஜர் மெத்தடாக தான் இருக்கணும். இப்போ மெத்தடு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ டாட் அதிக லாங்குவேஜ்லேயும் இப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போ மெத்தட் எப்படி கால் பண்ணிங்கன்னா, ஏ டாட் ஒரு மெத்தட் நேம் கால் பண்ணுவீங்க. மெத்தட் நேம் இப்படி தான் கால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்போ ரூபியில் வந்து என்னென்னா, இப்போ ஏன்றது ஒரு இன்டீஜர் மெத்தட். இதுக்கு இன்பில்ட்டாகவே நிறைய மெத்தட்ஸ் ரூபியே டிஃபைன் பண்ணியிருக்கு. இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, ஏ டாட் மெத்தட்ஸ்னு போட்டோன்னா ரூபி என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கிறது காட்டும். இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது ஏற்கனவே ரூபி டிஃபைன் பண்ணிச்சு. அதாவது a=10 அசைன் பண்ண உடனே ஏன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன கிளாஸ்ன்னு பார்ப்போம். ஃபிக்ஸ் நம்பன்ற கிளாஸ். இதில் வந்து ரூபியே வந்து நிறைய மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். இதை நம்ம இன்வோக் பண்ணால் போதும், நம்ம ஒரு ஒருத்தரையும் திருப்பி டிஃபைன் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சும்மா கெஸ் பண்ணுறேன், இது வந்து ஃபிக்ஸ் நம் கிளாஸ்ன்றதுனால, அது வந்து ஒரு நம்பர் கிளாஸ்ன்றதுனால அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கலாம் நான் சும்மா கெஸ் பண்ணுறேன். ஈவன் ஒரு மெத்தட் இருக்கலாம், ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்கலாம் இல்லையா? இப்போது வேறு எனக்கு தெரியாத மெத்தட்ஸ் நிறைய இருக்கலாம், அது எல்லாத்தையும் நான் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஈவன் இருக்கா, இங்கே இருக்குது ஈவன். ஆட் இருக்கா, ஜீரோன்னு ஒரு மெத்தட். இது 01 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடு. அப்புறம் நிறைய நிறைய ரவுண்டு, ட்ரங்கேட், எக்கச்சக்க மெத்தட்ஸ். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி ப்ராக்கெட்ஸ் போடாமல், அதாவது ஏ டாட் ஈவன் ப்ராக்கெட்ஸ் போடாமல் கூட நான் பண்ணலாம். ரூபியில் ப்ராக்கெட்ஸ் ஆப்ஷனல். ஆமாம், ரூபி இஸ் ஆல் அபவுட் மேக்கிங் ப்ரோக்ராம் ஹாப்பி. அதனால் வந்து நீங்கள் ப்ராக்கெட்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, வேணால் போடலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஏன்ற இன்டீஜர் கிளாஸுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அது என்னென்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் கிளாஸை வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ நேம் ஈக்குவல் டு ரூபி ப்ரோக்ராம் அப்படின்னு எடுக்கிறேன். இதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, என்னென்ன இருக்கலாம், இது வந்து ரிவர்ஸ் பண்ணணும் எனக்கு ஸ்ட்ரிங். ஆ, இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டவுன் கேஸ் பண்ணணும், அதாவது மொத்த ப்ரோக்ராமே வந்து ஸ்மால் லெட்டர் ஆக்கணும். எனக்கு எல்லாத்தையும் வந்து கேபிட்டலைஸ் அப்கேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எனக்கு எல்லாத்தையும் வந்து கேபிட்டலைஸ், இது ஏற்கனவே கேபிட்டலைஸ்டாக தான் இருக்குது. சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து எல்லாத்தையும் ஸ்மால் ஆக்கிட்டு கேபிட்டலைஸ் பண்ணலாம். சும்மா இப்போ ஏன்றது வந்து ஸ்மால் ஆயிருக்கா, இப்போ இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டலைஸ் பண்ணி அப்கேஸ் பண்ணி டவுன் கேஸ், அதாவது சேனிங் ஆஃப் மெத்தட்ஸும் இருக்குது, இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து பேலண்ட்ரோம் ஃபங்க்ஷன் எழுதுங்கன்றது ஒரு ரொம்ப காமனான ப்ரோக்ராம், நிறைய இடத்துல இருந்து கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து மேடம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இது வந்து பேலண்ட்ரோமோ எப்படி செக் பண்ணுவோம்னா, ரூபியில் இஃப் நேம் ஈக்குவல் டு நேம் டாட் ரிவர்ஸ் இட்ஸ் அ பேலண்ட்ரோம், எல்ஸ் கரெக்டா என்ன. இப்போ நேம் ஈக்குவல் டு நேம் டாட் ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நேம் டாட் ரிவர்ஸ்ன்றது என்ன ரிட்டர்ன் பண்ணும், மேடம் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல், அதனால் அது வந்து ட்ரூ. இப்படி தான் நம் ரூபியில் வந்து மோஸ்ட் திங் இன் ரூபி இஸ் அ ஆப்ஜெக்ட். ஈஸியாக இருந்ததா? இதுதாங்க ரூபி ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. நம்ம அடுத்த லெசன் போகணும்.